I'm Sambar and Sivakannan. உலர் திராட்சை பண்ண போறோம். உலர் திராட்சை ரொம்பவே ஈஸியா பண்ணலாம். நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. தொடர்ந்து வீடியோ பாருங்க, ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திராட்சை 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 அழகா நம்ம பிச்சு போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான திராட்சை நம்ம பிச்சு எடுத்துட்டோம். இதை நம்ம தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து மருந்து அடிச்சிருப்பாங்க, அதனால் உப்பு போட்டு நம்ம அலசி எடுத்துப்போம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. விதை இருக்கிற திராட்சை, விதை இல்லாத திராட்சை ரெண்டுலேயுமே இதை ட்ரை பண்ணலாம். கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. salt water water திராட்சை இட்லி சட்டியில போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் திராட்சை போட்டுடும். இதை அப்படியே மூடி வச்சு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். ஒரு எறும்புக்கு வந்து உடம்பு சரியில்லை, இன்னொரு எறும்பு வந்து அதை கூட்டிட்டு போகுது. நம்மளுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வெந்துகிட்டு இருக்கு. இப்போ எடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா நம்மளுக்கு வந்துருச்சு, பார்த்தா தெரியும். நல்லா பாருங்கள், நல்லா நசிங்கி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு லைட்டாக நம்மளுக்கு சுருங்கின மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுருங்கி வரணும். சுருங்கி வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு நல்லா பதம் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை இறக்கி தனியாக வச்சிடலாம். கல் உப்பு, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கல் உப்பு தான். இந்த கல் உப்பு வச்சு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துருங்க. நல்லா கனமான பாத்திரம் எடுத்துக்கணும். உப்பு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு, சட சடன்னு வெடிக்குது.
இப்போ மூடி வச்சு அதுக்கு மேலே திராட்சை போட்டுடலாம். திராட்சை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உப்பில் வந்து உப்பு உள்ளே போட்டு நம்ம மூடியை போட்டு அதுக்கு மேலே திராட்சை போட்டிருக்கோம். 4 மணி நேரம் நம்மளுக்கு தம்மிலே இருக்குது, அதனால தான் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி நம்மளுக்கு இருட்டாயிருக்கும். இவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம். இந்த மாதிரி ப்ராசஸில் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிரேடு கிடைக்கும். அதனால தான் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்ட்டு. நம்மளுக்கு கிட்டத்தட்ட கிரேப்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, நல்லா இந்த அளவுக்கு நம்மளுக்கு ட்ரையாக இருக்குது. இதை அப்படியே கொண்டு போய்ட்டு நம்ம நிழலில் வச்சு நம்ம காய வைக்கணும். நிழலில் நம்ம 1 நாள் 2 நாள் காய வச்சா போதும், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிரேடு கிரேப்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது வந்து விதை உள்ள திராட்சையிலையும் பண்ணலாம், விதை இல்லாத திராட்சையிலையும் பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி எடுத்தது வந்து விதை இல்லாத திராட்சை. நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம காய வச்சிடலாம். சூப்பரான திராட்சை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணால் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வேர்ல்ட் ஃபிட்டி பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாதுங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் இருக்குது. மறக்காமல் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய். திராட்சை ரெடி ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு கிரேடு, சூப்பராக உதிரியாக இருக்குது.